நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம் நான் விட்டு கொடுக்கணும் அதானே சச்சா நான் ஒன்னு அந்த அளவுக்கு தம் இல்லாத ஆள் கிடையாது என்ன நீ பாட்ல என்ன வேணாலும் பாடிக்கோ ஆனா சாசா ரீரி காகா மாமான்னு இந்த சொர வரிசை மட்டும் தயவு செய்து பாடாத இது எங்க இருந்து வரிக்கிட்டே ஜோதிகாந்தி இதுவும் சரி சொன்னது ஞாபகம் இருக்கல்ல சாசா ரீரின்னு சொர வரிசை மட்டும் தயவு செஞ்சு பாடாத சொர இல்லாத எப்படியா கர்நாடக சரி புரியாம பேசாத இங்க இருக்கிற ஜனங்க அவ்வளவு ஸ்டாண்டர்ட் கிடையாது நீ பாட்ட சொர வரிசை பாடினா அவங்களுக்கு புரிய வேண்டா நோக்கு தெரியாதுன்னு சொல்ல இப்ப என்னங்கற சொட புட்டி சொரம் பாடுறதும் பாடாததும் என் மூட பொறுத்திருக்கு போடிடாத வந்து பாடு சங்கீதம் அவர்கள் வேண்டும் சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும் அரைகுறை விஷயங்கள் அறிந்தவர் புரிந்தவர் மேடை ஏறலாமோ சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும் திருவடி தருகிற அருள் இது மேடை ஏறியதும் பாடல் ஓடி வரும் ராகம் பாவம் கேளு முருகன் திருவடி தருகிற அருள் இது மேடை ஏறியதும் பாடல் ஓடி வரும் ராகம் பாவம் கேளு நீலக்குயிலினமும் சோலக்கிளியினமும் கானம் பாடதினம் யாரை கேட்கிறது சங்கீதம் பாட கேள்வி ஞானம் அது போதும் நிறைகுடம் இவன் என புரிந்திடும் நிலை வரும் போக போக பாடு சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும் முடி
தான் இங்கு பாட துவங்கினேன் துணிந்துதான் இசை கடலில் இறங்கினேன் நான் ஒரு மீனவன் போலே அந்த செருக்கு இன்னும் எதற்கு வெற்றி பதக்கம் இங்கே எனக்கு நடத்திய பரீட்சையில் ஜெயித்தபின் இன்னும் என்ன வேண்டும் சங்கீதம் பாட கேள்வி ஞானம் இது போதும் பொதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கூடன் சேர்ந்த நாரும் வணக்கம் என்று ஆனால் இன்றைக்கு இந்த நாருடன் சேர்ந்து பூவும் நாறிவிட்டது இந்தாப்பா இந்த மாலையை நீயே வச்சுக்கோ பேத்தி பானுவுக்கு சங்கீதத்தில் நல்ல ஞானம் ஆனால் இன்று இவருடன் சேர்ந்து அவளும் எடுத்த லூட்டி இருக்கிறதே தரிக்க முடியவில்லை இது சங்கீதத்திற்கே ஒரு பெரிய அபச்சாரம் நல்ல வேலை பேத்தி பானு இன்னைக்கு என் மானத்தை காப்பாத்திட்டான் தொடர்ந்தறியாத ஆளோட போட்டி போடுறது தப்புன்னு நினைச்சு இன்னைக்கு போட்டியிலிருந்து வாபஸ் வாங்கிட்டாளாம் கேள்வி ஞானத்தினாலேயே கோபாலன் எவ்வளவு நல்லா பாட முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கத்தான் கூட பாடினாலாம் மொத்தத்துல அந்த அசடு சங்கீதத்தை விட இவனை ஒரு பெரிய மனுஷனாக வச்சு இப்படி ஒரு தாகம் பண்ணியிருக்கான் உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்கா மாமா வாய் திறந்து கூப்பிட வேண்டியதானே காலம் காத்தால விசில் அடிச்சுண்டு விஷயமே விசில் அடிக்கிற விஷயம் தான் பா மேட்டர் என்னன்னு சொல்லுங்க நேக்கு காலனா பிரயோஜனம் இல்ல நோக்கு கோடி ரூபாய் வரும் கம் ஆன் குயிக் ஆத்துல யாரும் இல்ல இருந்தாலும் மரவா போய் பேசலாம் ஃபாலோ மீ அனுமாரா புறக்க வேண்டியவர் அனு இப்ப நான் உங்ககிட்ட 100 ரூபாய் கடன் கேட்டா என்ன சொல்வ மண்டையில ஒரு விஷயத்தை கேட்டா 100 க்கு பதிலா 1000 மே கொடுப்ப டடடாய் கோபாலன் அந்த கோபாலன் அந்த கோபாலனோடு நீ ஆடுவாய்
என்ன பாணி இது? சந்தோஷப்படுவேன் நீ லெட்டர் கொண்டு வந்தே. கொடு. பானு, நமக்கு பிடிச்ச பூ எத்தனை இருக்கலாம். ஆனா பூஜைக்குன்னு ஒரு சில பூ தான் இருக்கு. அந்த மரியாதையோட தான் உன்னை நான் பாக்குறேன். கோபால், இங்க வா. மாமி, இப்பதான் ரவா வாங்கிட்டு வந்தேன். கல்லு பொறுக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பொறுக்கலாம். முதல்ல இங்க வா. இந்த மூணு புடவையில இன்னொக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லு பாப்போம். அவ புடவைக்கான, இவ பொம்மநாட்டு, மத்தியில நீ என்ன மணியாற்றியா? நியாயமான கேள்வி. இத புடிங்க மாமி, நான் வரேன். நீ உட்காரு கோபால். ஏ மாமா, எப்ப பாரு அவன் மேல எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கு. எப்ப பாரு எரிஞ்சு விழுறேனா? ஏண்டா அப்பப்போ கோல் முட்டை வேற ஆரம்பிச்சியா? அய்யோ மாமி, சிக்கலுக்கு மேல சிக்கல் உண்டாக்குறல. நான் தான் அவனை கூப்பிட்டேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு என்னவோ இவனை கொஞ்சம் தூரத்துல வச்சுக்கிறதா பெட்டர்னு தோன்றது. ஏ கோபால், எது பிடிச்சிருக்கு? தாத்தா சொன்னதா ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்பவுமே உங்களை விட்டு தூரமா இருக்கிறதா நல்லது. உன்னை பக்கத்துல வச்சுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். இப்ப நீ செலக்ட் பண்ண போற இந்த புடவைய யார் கட்டிக்க போறா தெரியுமோ? பானு. அவ எந்த புடவை கட்டினா அழகா இருக்குங்கறத நீதான் முடிவு பண்ணணும். சொல்லு கோபால், எந்த புடவை நோக்கு பிடிச்சிருக்கு? ஏன் மாமி, உங்க பொண்ணுக்கு நீங்க செலக்ஷன் பண்ணாம சம்பந்தம் இல்லாத ஆளுகளை போய் செலக்ஷன் பண்ண சொல்றீங்களே? இத பாருங்க, பகவான் யார் யார எங்கெங்க சம்பந்தப்படுத்த போறாருன்னு நேக்குதான் தெரியும். சொல்லு கோபால், எந்த புடவை நல்லா இருக்கு? ரெண்டு புடவை செலக்ட் பண்றேன் மாமி. ஓஹோ, என் மேல உசிரியே வச்சிருக்கா. எனக்கும் அவளுக்கும் கல்யாணம்னு எங்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டா. அவ கொஞ்சம் மானிறந்தா, இருந்தாலும் இந்த புடவை அவளுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். காசு கொடுத்துருங்க. நினைச்சேன் புடவையை செலக்ட் பண்றதுக்காக தானே அவரை கூப்பிட்டேன். முடிஞ்செடுத்து பானு, முடிஞ்செடுத்து வா. அவர் கல்யாண பரிசா நாம இந்த புடவையை கொடுத்ததா வச்சுக்கிட்டோம். காசு கொடுத்துறேன். ஏன் கோபால், உன் அம்மா கண் ஆபரேஷனுக்காக ஊர் பூரா 10,000 ரூபாய் வேணும்னு கிருஷ்ணயர் கேட்டு இருக்காரு. நிஜம்தானா? ஐயோ சத்தியமா, புள்ளாண்ட சொல்லித்தான் கேட்டேன். நீ படிச்சவன் புத்திசாலி பையன் நினைச்சேன். ஏன் ஆத்துல தங்கிட்டு மத்தவாக்கிட்ட கையேந்துனா நோக்கு மட்டும் இல்ல மேக்கும் அசிங்கம் தெரியாதா? தப்புதான் கிருஷ்ணயர். அண்ணா, அங்கே டவல் இருக்கே, அதுக்குள்ள பணம் இருக்கு, எடுத்து கோபாலன்ட்ட கொடுங்க. அண்ணா, நீங்க ஏற்கனவே நேத்து உத்தியோகம் வாங்கி கொடுத்ததுல இருந்து உங்க ஆத்துல தங்குற வரைக்கும் எத்தனையோ உபகாரம் பண்ணிருக்கேன். அதுல இதையும் சேர்த்துக்கடா. குடி, சும்மா இருங்க. இது எனக்கு வேண்டாம் அண்ணா, ரொம்ப சங்கோஜமா இருக்கு. நான் எப்படியாவது சரி பண்ணிக்கிறேன். அது சரி, பெத்த அம்மா இல்ல, அதுவும் கண்ணு சமாச்சாரம். பேசாம காசு வாங்கிட்டு